நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட கனவு தோட்டத்தோட அறுவடை வீடியோ ஒன்று. இதுவரைக்கும் மேட்டுப்பாத்தியிலிருந்து முதல் அறுவடையாக தக்காளி, பிறகு மிதிப்பாகல், வெங்காயம் அறுவடையெல்லாம் கொடுத்துருந்தேன். இனி கொஞ்சம் பந்தல் ஏரியா பக்கம் வருவோம். பந்தல் ஏரியா ரெடி பண்ணப்போ நடுவில் கூடுதலாக ஒரு பாத்தி ரெடி பண்ணி அதில் வெண்டை, கத்திரி, கொத்தவரைன்னு செடி காய்கறிகள் வைக்கிற மாதிரி திட்டமிட்டிருந்தேன். இதில் முதல்லயே கொத்தவரை ஆரம்பிச்சதுக்கு காரணம், பொதுவாக கொத்தவரை மாடி தோட்டத்தில் வர்றதுக்கு திணற ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம். நம்ம நினைப்போம் கொத்தவரை தானே அதில் என்ன பெருசாக பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. ஆனால் பொதுவாக கொத்தவரை அவ்வளோ ஈஸியாக மாடி தோட்டத்தில் வர்றதில்ல. அவரை செடியில் கூட அஸ்வினி கூட போராடி கொஞ்சம் அறுவடை எடுத்துடலாம். ஆனால் கொத்தவரை ரொம்பவே படுத்தோம். இந்த காதலா காதலா படத்தில் கமல் காசு வாங்கிட்டு ஒரு சாமியாருக்கு நடிப்பார். அது மாதிரி திடீர்னு இது மாதிரி முறுக்கிட்டு எல்லாம் சுருள ஆரம்பிக்கும். சரி, எதையாடு பண்ணி இதை சரி பண்ணிடலான்னு பார்க்கும்போது திடீர்னு இது மாதிரி குட்டிகாரனெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கும். இலைகளில் பூஞ்சை தாக்குதல் மாதிரி நிறம் மாறும், நுனிக்கறிக்கு சுருண்டு போகும். இப்படி சகல பிரச்சனைகளும் கொத்தவரையில் வரும். இலை சுருட்டல் பிரச்சனை மிளகா மாதிரியே கொத்தவரையிலையும் பொதுவாக பார்க்க முடிகிற பிரச்சனை. அதனால் பொதுவாக மாடி தோட்டம் முத முதல்ல ஆரம்பிக்கிறவங்ககிட்ட கொத்தவரையை தவிர்க்க சொல்லி சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். மாடி தோட்டத்துக்கும் தரையில் செடி வளர்க்குறதுக்கும் 100 வித்தியாசங்கள் இருக்குது. மாடி தோட்டத்தில் நம்மளை ஓவராக படுத்துகிற கொத்தவரை தரையில் வச்சோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும். சரி, அதையும் பார்த்துடலான்னு தான் முதல்ல என்னோட கனவு தோட்டத்தில் கொத்தவரையை ஆரம்பிச்சிருந்தேன். ஊரில் இதுக்கு பேர் சீனியை வர, நாங்கள் சீனி அரைக்க அப்படிம்போம். கொத்தவரை விதைகளை கிருஷ்ணா பாரம்பரிய விதைகள்லேருந்து வாங்கியிருந்தேன். விதைகளோட முளைப்பு திறன் நல்லா இருந்தது. வழக்கம் போல் நர்சரி ட்ரீல நாற்றுகள் ரெடி பண்ணி அக்டோபர் 10 தேதி வெண்டை நாற்றுகள் வைக்கும்போது வச்சு விட்டுருந்தேன். கொத்தவரை நாற்று வைக்கிறது வீடியோவே எடுக்கல, மிஸ் பண்ணிட்டோம் போல. வைக்கும்போது நாற்றுகள் ரொம்பவே சுமாராக தான் இருந்தது. ஆனால் தரையில் வச்சதுமே செடிகள் எல்லாமே பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். கொத்தவரையும் 2 வாரத்துலேயும் நல்ல ஒரு வளர்ச்சி காட்ட ஆரம்பிச்சுது. மொத்தம் 12 செடிகள் வச்சு விட்டுருந்தேன். வீட்டு தேவைக்கு காய்கறிகள் கிடைக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு திட்டமிட்டு எல்லா செடிகளுமே வச்சிட்ருக்கேன். 10-12 செடிகள் நம்ம தேவைக்கு கொத்தவரை அறுவடை எடுக்க போதுமானதாக இருக்கும். கொத்தவரை வெண்டை மாதிரி தான் 2-3 இலைகள் வந்ததுமே பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிடும். பூ உதிர்வு பிஞ்சு பிடிக்காமல் போகிறது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக வராது. எதிர்பார்த்த மாதிரியே கொத்தவரை கொத்து கொத்தாக காய்க்க ஆரம்பிச்சுது. நவம்பர் கடைசியில் அடித்த மழைக்கு கொஞ்சம் சரிஞ்சிட்டு ஆரம்பத்திலே ஒரு கம்பு வச்சு சப்போர்ட் கொடுத்துருக்கணும். பெரிய அளவுலலாம் எதுவும் சேதம் இல்லை. அக்டோபர் 10 தோட்டத்தில் வச்ச செடிகள் சரியாக 50 கழித்து நவம்பர் 28 அறுவடை செய்கிறேன். விதைச்சதுலேருந்து 2 கொத்தவரையிலேருந்து அறுவடை எடுக்கலான்னு சொல்லலாம்.
முதல் அறுவடையில் 400 கிராம் அளவில் கிடச்சிது. எப்போவுமே முதல் அறுவடை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். முதல் அறுவடை முடிஞ்சதுமே செடிகளெல்லாம் சாயாமல் இருக்க ஒரு கம்பு வச்சு கட்டி விட்டுட்டேன். இது 2வது அறுவடை, டிசம்பர் 5ஆம் தேதி செஞ்சது. இந்த அறுவடையெல்லாம் பார்த்ததும் கனவு தோட்டத்தோட மொத்த அறுவடை பற்றி ஒரு வீடியோ கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. அதையும் சீக்கிரம் கொடுக்குறேன். 2வது அறுவடையில் கிட்டத்தட்ட 700 கிராம் கிடச்சிது. 10 நாள் கழித்து இது 3வது அறுவடை, டிசம்பர் 15ஆம் தேதி செய்கிறேன். என்னோட டார்கெட் இந்த 12 செடியிலிருந்து 1 அறுவடையில் 1 கிலோ தாண்டணுங்கிறது தான். இந்த 3வது அறுவடையிலே அது கிடச்சிட்டு, சூப்பரான அறுவடை இது. இந்த செடிகளுக்கு பராமரிப்புனா வேஸ்ட் டிகம்போசர் வாரம் 1 முறை தெளிச்சுட்டு வந்தேன். 2 முறை 3G கரைசல் வெண்டைக்கு தெளிக்கும் போதும் இதுக்கும் தெளிச்சு விட்டுருக்கேன். பராமரிப்புன்னு செஞ்சது இவ்வளவு தான், இதை தவிர வேறு எதுவும் செய்யலை. வெண்டை மொசைக் வைரஸ் ஸ்பைடர் மைட்டுன்னு கொஞ்சம் திணறினாலும் பக்கத்திலே கொத்த வர எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டுருக்குது. நான் நினச்ச மாதிரியே கொத்தவரை வந்துட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இது மாதிரி 1 கிலோ அளவில் வரும்போது வத்தல் போட்டு வச்சுக்கிடுறோம். சாப்பாட்டுக்கு மோர் வத்தல் மாதிரி இதையும் பொறிச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த 12 செடிகளே தேவைக்கும் அதிகமாக தான் இருக்குது, இன்னும் நல்லா விளைச்சல் கொடுத்துட்ருக்கு. இதில் கொஞ்சம் காய்களை விதைக்கு விட்டு எடுத்து வர்ற தைப்பட்டத்துக்கு போட்டு விட்டுடலான்னு இருக்கிறேன். கொத்தவரைக்கு அப்புறம் சொரக்காரோடை பற்றி ஒரு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். தக்காளியும் இப்போ பட்டையை கிளப்பிட்டு இருக்குது, அதையும் பிறகு ஒரு வீடியோவில் கொடுக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் மொத்தமாக வாரம் வாரம் கனவு தோட்டத்தோட அறுவடைலாம் எப்படி போகுதுன்னு ஒரு வீடியோ கொடுக்குறேன். மாடி தோட்டத்தையும் மறந்துட்டீங்களான்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு செடிகள் மாடியிலையும் வளர்த்துட்டு தான் இருக்கிறேன். அதை பற்றி வரிசையாக வீடியோ வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எந்த செடினாலுமே சின்னதாக இருந்து வளர்ந்து அறுவடை எடுக்கிறத பார்த்தாலே நமக்கு சந்தோஷம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.